அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் 33% காடுகளை வளர்க்க 500 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் காலநிலை மாற்றம் குறித்த பயிற்சி பட்டறை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 23% அளவிற்கு காடுகள் உள்ள நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 33% அதிகரிக்க 500 கோடி ரூபாயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். புதிதாக வீடு கட்டும் போது வனத்துறை மூலம் தற்போது குறைந்த உயரத்தில் வழங்கப்படும் மரக்கன்றுகளுக்கு பதிலாக உயரமாக வளர்த்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தபட்சமாக 33% காடுகள் இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தளவில் 23% தான் இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை 33% உயர்த்துவதற்காக முயற்சி செய்து காலநிலை மாற்றம் குறித்த ஒரு நிர்வாக குழுவை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 26 உறுப்பினர்களை அதிலே சேர்த்து தமிழகம் முழுவதும் இன்னும் 5 அல்லது 10 ஆண்டு காலத்திற்குள் 33% காடுகள் இயற்கை வளங்களை உருவாக்குவோம் என்று சபதம் எடுத்து செய்கின்றார்கள். அதற்காக 500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கின்றார். இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு வருவதற்கு இந்த திட்டம் வெற்றி பெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.